محمد رسول أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. சங்கை குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் மின் பாத்திலி இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதி மின்கும், மோமின்களே தவறான முறையிலே நீங்கள் எதையும் சாப்பிட்டு விடாதீர்கள், மாறாக வியாபாரத்தின் வழியாக உள்ள அந்த உணவை நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று வியாபாரம் தொடர்பாக விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லித்தருகிறான். கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, மார்க்கம் என்பது ஐந்து அம்சங்களை கொண்டது. மார்க்கத்தினுடைய மொத்த செயல்பாடுகளை ஐந்து அம்சத்தில் உள்ளடக்குகிறார்கள். முதலாவது அகீதாத் கொள்கைகள், இரண்டாவது இபாதாத் வணக்க வழிபாடுகள், மூன்றாவது முஹாமலாத் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டவைகள், நாலாவது முஹாஷராத் உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, ஐந்தாவது அஹ்லாக்கியாத் குணங்கள். மார்க்கத்தினுடைய எந்த அம்சங்களை எடுத்தாலும் இந்த அஞ்சுக்குள்ள உள்ளடங்கிறோம் சொல்றாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில நம்முடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இபாதத்துல மாத்திரம்தான் நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. பக்திமான்களான பெரிய ஆபிரியங்களும் கூட வணக்கசாலிகளாக பேரலான முறையில தஹஜ்ஜதை தொடக்கூடியவர்களாக ஐங்காலத்தை இமாம் ஜமாத்தா தொடக்கூடிய நண்பர்களும் கூட இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களிலோ அதேபோல் இந்த இபாதத்தை தவிர மற்ற உள்ள காரியங்களிலேயோ அவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வதில்லை என்பது மாத்திரமல்ல, இன்னும் ஆழமாக கவனிக்க போனால் இந்த தீனை விட்டு அவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த தீனை விட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய அளவிற்கு நான் நிலைப்பாடில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். முஃப்தி முகமது ஷஃபீ சாப் என்று பிரபலமான ஒரு மார்க்க அறிஞர், பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி அவர்கள், சமீபத்தில் ஒஃபாத் ஆகிட்டாங்க, நிறைய நூல்களை எழுதினவர்கள். முஃப்தி அவர்களிடத்துல ஒரு பெரிய பணக்காரர் வந்து போயிருப்பாராம், பெரிய ஆவி, பெரிய வணக்கசாலை, எப்ப பார்த்தாலும் அவங்க இபாதத்துல தஸ்பீஹில இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய எந்த நல்ல காரியத்திற்கும் செலவு செய்வார்கள். அப்ப இவங்க நம்ம சபைக்கு அடிக்கடி வந்து போயிருக்கிறாங்க, எந்த நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு நாள் அவங்கள்ட்ட என்ன வியாபாரம் செய்யறீங்க, உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நான் என்னுடைய பெரும்பாலும் பணத்தை குதிரை பந்தயத்துலதான் கேட்டுவேன். இவ்வளவு பெரிய ஆவிதாக வணக்க வழிபாடாக உள்ளவனாக இருக்கிறான், ஆனால் அவருடைய வியாபார நிலை என்பது மார்க்கம் அது சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்பது சம்பந்தப்பட்ட சிந்தனை கூட இல்லை. பெருமக்கள் இன்னைக்கு இபாதத்தினுடைய சிலை வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நாம் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மாறாக வியாபாரத்தை பொறுத்தவரையில் அதனுடைய உட்பிரிவுகளை, அதனுடைய நுணுக்கங்களை, அதனுடைய எல்லா விதமான உயர் அம்சங்களையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. இன்னைக்கு அதை பற்றி உளமாக்கிடத்துல கேட்கிற ஆட்களும் இல்லை. அதனால உலமாக்கள் கித்தாபு ஓதனதோ அந்த கித்தாபு திறக்கிறதும் இல்லை. மார்க்க அறிஞர்கள் கூட அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்டா அதுல இவங்க எக்ஸ்பெக்டா இல்லைங்கிற காரணத்தினால ஓதன காலத்துல சில கிதாபுகள் வியாபார சம்பந்தமா ஓதி இருக்கலாம், அதோட முடிச்சு வச்சதுதான் அந்த கித்தாபை. அதுக்கு பிறகு இப்ப அது சம்பந்தமா யாரும் கேட்கறது இல்லை. அதனால உலமாக்களுக்கு கூட அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்துவதும் இல்லை. அருமையானவர்களை, இமாம் முஹம்மது ரஹமத்துல்லா அவர்கள், இமாம் அல்லாஹுடைய சீடர் அதற்கு இமாம் முஹம்மது ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கடைசியில போய் அடிக்கடி உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க உள்ள வியாபாரிகள் எல்லாம் கேட்பாங்களா, ஐயுஹாஜத்தின் யஹலில் கிதா, கிதாப் வாங்கல இந்த மனுஷனுக்கு எதுக்கு இந்த கடை வீதி, இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார், இங்க வந்து வரைய உட்கார்ந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டு இருக்கிறார் இமாம் முஹம்மது ரஹமத்துல்லாஹி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, வியாபாரிகளுடைய பழக்க வழக்கங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படியானால் தான் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மார்க்க என்ன சொல்லுங்கள் நான் விளங்கணுமா இல்லையா, அதனால அந்த உருப்பை பழக்கத்தை தெரிவதற்காக நான் இங்கே வருகிறேன் என்று சொல்வார். அருமையான பெருமக்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படையான நிலை என்னன்னு சொன்னா, வியாபாரிகளால் வளர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், அதுதான் உண்மையானது. இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்ததும் இஸ்லாம் வளர்ந்ததனுடைய வரலாற்றையும் எடுத்து பார்த்தால் வியாபாரிகளால் வளர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்ததே நேர்மையான வியாபாரிகளால் தான், நேர்மையான வியாபாரிகளால் இஸ்லாம்
செழித்தோங்கிய இந்திய நாட்டிலே. அதே போல நமக்கு நம்ம நாட்டுக்கு பின்னால் இஸ்லாம் வந்ததுதான் இந்தோனேஷியாவுக்கு. இந்தோனேஷியாவுடைய இஸ்லாம் என்ற வரலாற்றை எடுத்து பார்த்தால் 9 வியாபாரிகள் தான், நாணயமான இரையச்சம் உள்ள பேரலான அந்த 9 வியாபாரிகளால் தான் இந்தோனேஷியா நாளை இஸ்லாமானது என்பது வரலாற்று மக்கள். அப்ப அவங்க வந்து வியாபாரத்துல சில செயல்பாடுகளை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க பிழைக்க தெரியாத ஆட்களா இருக்கீங்கள, துட்டு வர்றதுக்குண்டான வழியை பார்க்காம இந்த வியாபாரத்துல இந்த சரக்குல இந்த குறை இருக்குது அப்படி இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி வித்தா பிழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க பிழைக்க தெரியாதவர்களா இருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா எங்களின் மார்க்கம் இதை கூடாது என்று சொல்கிறது. எங்களுடைய மார்க்கம் இந்த குறைகளை சுட்டி காட்டணும், அதனால் உள்ள நிலை என்னங்கிறத உணர்த்தணும் என்று மார்க்கம் சொன்னது. பெருமக்களை வியாபாரிகளாக போனார்கள், பெரிய தானிகளாக மாறினார்கள். அந்த நாளை இஸ்லாமானதற்கு அவர்கள் தான் காரணம் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இமாம் அபூஸு ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட போய் ஒரு ஆள் கேட்டாராம், ஜுஹுது பத்தி இங்க ஒரு அழகான நூல் எழுதணும், பற்றற்ற வாழ்க்கை, ஜுஹுது பத்தி ஒரு பற்றற்ற வாழ்க்கையை பற்றி நீங்க ஒரு கிதாப் எழுதி தரணும் சொல்லி இமாம் அபூஸு ரஹமத்துல்லாஹி கேட்டாங்களாம். இமாம் அபூஸு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்த பிறகு ஹராஜின் சொல்லி வியாபாரத்தினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கு எழுதி கொடுத்தாங்களா. இன்னைக்கு அவங்களுடைய பிரபலமான நூல் அந்த நூல், ரொம்ப அற்புதமான நூல். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இமாமுல்லாஹ்வுடைய அந்த நூல் வரலாற்று பிரசித்தி பெற்ற நூல். அப்படி ஒரு நூல் எழுதி கொடுத்தாங்க. என்னங்க உலகத்துல பற்றற்ற வாழ்க்கைய நீங்க பற்றி அது சம்பந்தமா ஒரு கித்தா படுதுங்கன்னு பார்த்தா உலகத்தை பற்றி கொள்ற வாழ்க்கையை நீங்க எடுத்திருக்கிறீங்களே, உலகத்துல பற்றில்லாத ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு துறவரம் சம்பந்தமா நீங்க எழுதுங்க கிதாபுன்னு சொல்லி கேட்டா உலகத்தை பற்றிக் கொள்வதற்குண்டான அந்த கிதாபு நீங்க எழுதி தந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி இமாம் அபூஸு ரஹமத்துல்லாஹி அவங்க கேட்டாங்களா. இமாம் அபூஸு ரஹமத்துல்லாஹி சொன்னாங்கன்னா, ஹலால் ஹராமை பேணி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பரிசுத்தமான மனிதருடைய வாழ்க்கையை போல உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை வேறு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அருமையானவர்களை, இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கிறதே அதனுடைய அடிப்படைகளை கூட நான் விளங்க தயாரா இல்லை. நாம தொழுதா போதும், இபாதத்துகள் சிலர் செய்தா போதும், கொஞ்சம் அப்படி இப்படி தான தர்மங்கள் ஏதாவது சதக்கா செய்துட்டா பணம் வந்த வழி எப்படியோ இந்த சதக்கா செய்தாச்சுன்னு அதை கொண்டு எல்லா காரியங்களும் முடிஞ்சிருக்கிற மாதிரி நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, உலகத்துல பணம் வருவதற்கு பல வழிகள் இருக்கு. உலகத்துல பணம் வருவதற்கான பல வழிகள் இருக்குது. வியாபாரம் இருக்குது, விவசாயம் இருக்குது, வட்டி இருக்குது, சூதாட்டம் இருக்குது, கொள்ளடிக்கிறது இருக்குது, திருடுறது இருக்குது, இதெல்லாம் மார்க்க அனுமதி சம்பந்தமா சொல்லல. பணத்தை வருவதற்கான வழிங்கிறது பல வழிகள் இருக்கிறது. ஆனா கொள்ளையடிப்பதையோ அதே மாதிரி வந்து திருடுவதையோ நாகரிகமான சமுதாயங்கள் கூட ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சூதாட்டத்தை சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சூதாட்டத்தை சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிங்கப்பூர்ல ஒரு இடம் இருக்குது சூதாட்ட கடை, உள்ள போறதுக்கே 100 சிங்கப்பூர் டாலர் கொடுக்கணும். 100 சிங்கப்பூர் அப்படி என்ன உள்ள இருக்குது, ஒண்ணும் உள்ளவே வளரணுமான உள்ளவை பார்க்கறதுக்கே என்ன பூலோகத்தின் சொர்க்கமானது. நான் என்ன நம்பி பார்க்கணும்னு சொன்னேன், என்ன பார்க்க மாதிரி என்ன சொர்க்கம்னு சொல்லிட்டு அசத்து பிடிச்சு போட்டுருவாங்க எங்களையாவது உங்களை. நீங்க இந்த சூதாட்ட களத்துக்கு உள்ளவே பார்க்க என்ன இருக்குது பார்ப்போமே, போறதுக்கு உள்ள ஷூ வேணும்னா நான் செருந்தான் போட்டு போயிருந்தேன், உள்ள விட மாட்டேன்னு சொன்னான், பேண்ட் போறோம்னு சொல்லியிருந்தான். எனக்கு இதெல்லாம் விளங்காது, உள்ள போய் பார்க்கணும்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா அந்த வெளிநாட்டாளர்களுக்கு சில சலுகை இருக்குதுன்னு சொல்லி இப்படி உள்ள விட்டான். போய் பார்த்தா வெறும் சூதாட்ட கிளம்பு மக்கள், பணத்தை உண்டாக்குவதற்கான நிலை. சில பேர் அந்த மதத்தை உடையவர்கள், சைன மதத்தை உடையவர்கள் இவாதத்தினர்கள் செய்திருக்காங்க. அதனால பணம் வருவதற்கான வழிகள் என்பது கொள்ளையடிப்பதோ திருடுவதோ உலக நாகரிக சமுதாயங்கள் எல்லாம் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் சூதாட்ட காலத்தின் மூலமாக, வட்டியின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக பணம் வருகிறது. மார்க்கம் இந்த சூதாட்டத்தை தடை செய்கிறது. இந்த 21 நூற்றாண்டிலே கூட இஸ்லாம் புரட்சிகரமான அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறது, வட்டி என்பது மார்க்கத்தை அனுமதி இல்லை என்று. பெருமக்களே, வட்டி என்பதை மார்க்கம் அனுமதி இல்லை என்று இன்னைக்கு வந்து அது காரியம் சாத்தியமற்றதான் ஆக்குவதற்காக யாராவது வட்டி சம்பந்தப்பட்டு 10 பசலித்தனமான காரியங்கள், இந்த காலத்துல வட்டி இல்லாம பிழைக்க முடியுமா சத்தி? என்ன பயணம் செய்துட்டு இருக்கிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? காரிய சாத்தியமற்றதான் ஆக்குவதற்காக, அதை ஒரு 10 பசலித்தனமாக உண்டாக்குவதற்கான ஆயிரக்கணக்கான முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் இந்த 21 நூற்றாண்டிலும் இஸ்லாம் பிரகடனம் செய்கிறது வட்டி இல்லாத வியாபாரம் தான். அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஹலால் ஆக்கினார், வட்டியை ஹராம் ஆக்கினார் என்று சொன்னார். பெருமக்களே, இந்த உலக அளவிலே வட்டியினுடைய அந்த நிலைப்பாடு நாளுக்கு நாள் இறங்கிக் கொண்டிருப்பதை, அதனுடைய பாதிப்பு என்பதை குறிப்பிட்ட சில பேர் எப்படியோ உயர்த்துக்கிட்டு இருக்கிறான, தவிர பொதுவாக உலக அளவில் அது பெரிய பாதிப்பை பொருளாதார ரீதியாக உண்டாக்குகிறது என்பதை பல்வேறு நிலைப்பாடுகளில் உள்ளவர்கள் உணர்கிறார்கள், உணர்ந்துதான் ஆக வேண்டும். பெருமக்கள், மார்க்கம் அதை தடை செய்கிறது.
வியாபாரம் என்பதுங்கிறது இருக்குது. இன்றைய உலகத்தில் அதனுடைய சக்தி சாதாரணமானதல்ல. வியாபாரம் சும்மா இருந்த கடையில வாங்கறது கொடுக்க நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய அதிபராக யார் வர வேண்டும், எந்தெந்த ஆட்களை மினிஸ்டரா போடணும், கார்பரேட் நிறுவனங்கள் தான் முடிவு செய்கிறது. அவங்க தான் முடிவு பண்றாங்க, யார் ஆட்சியாளராக வரணும் அவங்க முடிவு பண்றாங்க. நான் முடிவு பண்ற அந்த குடும்பமா, அந்த வியாபாரமா, அந்த வியாபாரமா, அவர்கள் கோடிக்கணக்கான முயற்சி செய்து இவர் ஆளை கொண்டு வர்றதுக்காக வேண்டிய அவ்வளவு முயற்சியும் செய்கிறார்கள். அவங்க வியாபாரத்துல அது தடை இல்லாமல் இருக்கிறது. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செய்யணும் அதை போல செய்து. உலகத்தில் கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த வியாபார நிறுவனங்கள் தான் ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளரை முடிவு செய்கிறது என்பது மாத்திரமல்ல, அந்த நாட்டில் யார் யார் மந்திரியா இருக்கணும், யார் யார் பொறுப்புல இருக்கணும்ங்கிறத கூட வியாபாரத்தினுடைய இந்த அமைப்புகள் தான் முடிவு செய்கிறது. அந்த அளவுக்கு அந்த அதிகார அதிகாரிகளோடு அவங்கதான் முடிவு செய்யறாங்க. அருமையான பெருமக்களே, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இவங்க இது வந்து திருட்டை மார்க்கம் அனுமதிக்கவில்லை, அது மாதிரி கொள்ளை அனுமதிக்கவில்லை, சூதாட்டத்தை அனுமதிக்கவில்லை, வட்டி அனுமதிக்கவில்லை, வியாபாரத்தை அனுமதிக்கிறது. வியாபாரத்தில் எந்தெந்த வியாபாரம் எல்லாம் அனுமதி அப்படின்னு ஒரு தடவை சல்லாசரம் ஒரு சகாபி கேட்டாங்க. யார சொல்றதா, வியாபார அனுமதி வியாபாரத்தில் எவ்வளவு இருக்குது, எந்தெந்த வியாபார அனுமதி? சல்லாசரங்க வாங்க உதிரவின்னி பக்கத்துல வாங்கண்ணா. அந்த சகாபி சொல்றாங்க, சல்லாசரம் பக்கத்துல நான் போனேன், பக்கத்துல நான் கிட்ட போன உடனே அருமை நாயகம் சல்லத்தாலி செல்லம் சொதரமணி பை நசதி என் நெஞ்சில் இப்படி அடிச்சாங்க, என் நெஞ்சுக்கு மத்திய ஒரு அடி அடிச்சாங்க. அடிச்சுட்டு செல்லா செல்ல சொன்னாங்க, உன் கல்பட்ட பத்துவாக்கள் எந்த வியாபாரம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது கல்பில எதெல்லாம் உருத்துதோ அது போற தவறு. ஒய் நஃப்தா கண்ணாஸ் துன்யா அது கூடுன்னு பத்துவா கொடுத்தாருன்னு சரி சொல்ல சொல்றா. ஒய் நஃப்தா கண்ணாஸ் என்ன, உலகத்துல இன்னைக்கு சில பேர்களை வச்சுட்டு எப்படியாவது தங்களுக்கு சாதகமா பத்துவா வாங்கறதுக்காக வேண்டிய ஆயிரம் முயற்சி நடக்குது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட எல்லா வியாபாரமும் அனுமதி இல்லை. வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. பெருமக்களே, வியாபாரத்தினுடைய முதல் அடிப்படையே ஹலால் தான். ஹலால் தான் வியாபாரத்தினுடைய முதல் அடிப்படை. என்ன ஒரு வியாபாரிகளுக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துங்கிறது இருக்குதே சொல்லாங்க, நபிமார்களோடும் சித்தீகளோடும் சொர்க்கத்தில் இருப்பாருன்னா சாதாரணமான ஒரு பதவி அது. நபிமார்களோடு இருக்கிறதுனா சித்தீகளோடு இருக்கிறதுனா எவ்வளவு அந்தஸ்து. அப்படியானால் அந்த வியாபாரம் என்பது எவ்வளவு உன்னதமானது என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. திருமக்களே, வியாபாரத்திலே மோசடி இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் திசை திருப்புகள் இருக்கக்கூடாது, அளவை நிலையில் மோசல் இருக்கக்கூடாது. ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. சொன்னாங்க சத்தியம் பண்ணி சில பேர் இன்னைக்கு வந்து நல்ல யுக்தியா பேச தெரிஞ்சா யாரும் பண்ணிடுவாங்க. நல்ல பேச தெரிஞ்சா போதும், மக்கள் கவர்ற சக்தி தெரிஞ்சா போதும். வியாபாரத்தினுடைய பேச தெரியாம அப்பாவியா இருந்தாங்க ஒண்ணுக்காக நடக்காது. அப்ப அதனால ஏதாவது ஒரு பேசி மாதிரியா இது என்னங்க இந்த சரக்கு, நீங்க அப்படியா இல்ல அப்படிங்க இப்படிங்க சொல்லி அதை விட்டுறாரு. சொல்லா சொன்னாங்க சத்தியம் பண்ணி அதை பற்றி அப்படி இப்படி கூட குறைய சொன்னா அது சரக்கு என்ன வித்துரும் பறக்கத்து போயிடும்னாங்க. சொல்லாசு சரக்கு போயிடும் ஆனா பறக்கத்து போயிடும்னாங்க. சொல்லாசு பெருமக்களே, அது மாதிரி அளவை நிலவை மோசடி செய்வது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயும் மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்தவரையில வியாபாரத்தினுடைய வழிவகைகள்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. காலையில் ஒரு சகோதரர் கேட்டார், இந்த கிரெடிட் கார்டு உபயோகிக்கலாமான்னு கேட்டார். கிரெடிட் கார்டு உபயோகிக்கலாமா? இப்ப அதை பத்தி என்னன்னா பயான் செய்யல. கிரெடிட் கார்டு என்ன தெரிஞ்சவங்க மட்டும் கேட்டுக்கிறோம். கிரெடிட் கார்டு உபயோகிக்கலாமான்னு கேட்டார். இப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கேட்டுட்டுதான் சொல்லணும். கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்ச மூத்தோட மக்கள் கிதாபுகள்ல பார்த்தா நம்ம சொல்லணும் அப்படிங்கறதுனால அது சம்பந்தப்பட்டது அவற்றை கேட்டேன். அதாவது நம்ம பொருள்களை வாங்கணும்னு சொன்னா அந்த பொருள்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு என்ன செய்வாங்க, அந்த கம்பெனில இருந்து பணம் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அதற்கு பிறகு நம்ம கெட்டாம இருந்தோம்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வட்டி போடுறான். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ள நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கார்டு உபயோகிக்கல. அதனால தப்பு இல்லை, கிரெடிட் கார்டு உபயோகிக்கிறோம். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த கம்பெனி சார்பாக நமக்கு ஒரு ரசீது அனுப்புறாங்க, அது குறிப்பிட்ட நாட்களில் கெட்டா அதுக்கு பணம் கூடுதல் குறையெல்லாம் கெட்ட வேண்டியதில்லைன்னு சொன்னா அந்த கார்டு உபயோகிச்சுக்கலாம். மார்க்கத்தில் அதுக்கு தடை இல்லை. அது மாதிரி தவணை முறையில் வாங்குறமே ஒரு பொருள் வந்து விற்கிறாங்க, சாதாரணமா ஒரு பொருள் 50 ரூபா, ஆனா தவணை முறையில நீங்க மாசம் மாதம் கட்டுவீங்களோ அப்படின்னா அது 100 ரூபாய். இது 100 ரூபா ஆனா மாசம் மாதம் நீங்க கட்டுறதா இருந்தா நீங்க மொத்தமா கேஷ் கொடுத்து வாங்குறீங்களா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இது வந்து தவணை முறையில் நீங்க வாங்குறதா இருந்தா 100 ரூபா.
அப்படி செய்யலாமா அப்படிங்கிற சம்பந்தமா சொல்லும் பொழுது இந்த ரேட்டு தான் முதல்லயே முடிவு பண்ணி சொல்லிட்டாருன்னு வைங்க, தவணை முறையில கூட வித்துக்கறலாம். ஆனால் ஒரு மாசம் பிந்தினாலோ சில நாட்கள் பிந்தினாலோ அதுக்காக வேண்டி கூடுதலா பணம் கட்டணும்னு சொன்னா அங்க வட்டி வந்துடும், அந்த இடத்துல வட்டி வந்துருது என்று தவணை முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் சுருக்கமா சொல்கிறேன். அதுல நிறைய நுட்பங்களும் விளக்கங்களும் இருக்கிறது பெருமக்கள். அதே மாதிரி ஒத்திக்கு இருக்கிறது, இன்னைக்கு வந்து ஒத்திக்கு இருக்கிறதுங்கிறது நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒத்திக்குதான் இருக்கிறாங்க. நீங்க ஒத்திக்கைங்கிறது மொத்தமா கூடாதுன்னு சொன்னா பல ஏழைகள் அதனை பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் ஒரு வார்த்தையில தேச சொல்லிடுறேன், ஆனா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஆய்வுகள் உலக அளவில் நடந்திருக்குது. சமீபத்தில் கூட மக்காவலை சம்பந்தப்பட்ட பெரிய ஆய்வுகள் நடந்தது, பெரிய பெரிய மூத்த வளமாக்கள் கலந்து கொண்டார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்டினுடைய பத்துவாக்கள் ஒத்திக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வீட்டுல போய் குடியிருக்க போறோம், அதுக்காக நீ ஒன் அட்வான்ஸா சில லட்சங்கள் கொடுத்துக்கிறோம், கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உட்காந்துக்கிறோம், எப்பவும் காணி வந்துடுமோ அப்பவும் பணம் தர்றாங்க தானே. இப்படி மாதிரி இருந்தா தவறு என்ன செய்யணும்? அப்ப அந்த பணத்தை நம்ம காலியாகும் போது தந்துடுறாங்கன்னா இவ்வளவு நாள் குடியிருந்தீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் குடியிருந்ததுக்கு என்ன செய்வீங்க நீங்க? அப்ப அதனால என்ன செய்யணும்? குறைஞ்ச அளவுக்காவது, ஆக குறைஞ்ச அளவு ஒரு 50 ரூபாய் வைங்க. அசத்து 50 ரூபாய் தான் வாடகை. வாடகைங்கிறது பேசுறாலும் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் முடிவு பண்றதுதான் வாடகை. ரெண்டு பேரும் திருத்தி விட்டாங்கன்னா வாடகை முடிஞ்சு போச்சு. எனவே நீங்கள் ஏற்கனவே முன்பணமாக நிறைய பணம் கொடுத்திருக்கிற காரணத்தினாலும் வாடகையை வந்து ஒரு சின்ன அளவுக்காவது ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டு வாடகை கொடுத்தால்தான் சின்ன அளவுக்கு இருக்கட்டும், ஒரு 50 ரூபாய் இருக்கட்டும், 25 ரூபாய் இருக்கட்டும், ஏதோ ஒரு வாடகைங்கிற நிலையில அது கொடுத்தால்தான் இன்னைக்கு தீனியான ஸ்தாபனங்கள்ல கூட இப்படிப்பட்ட நிலைமாடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அருமையான பெருமக்களே, அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் மார்க்கம் நம்ம நினைக்கிறது இல்லை. மார்க்கம்னா ஏதோ இபாதை செய்யணும், அது மட்டும்தான் மார்க்கம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை குறித்தெல்லாம் நாம் கேட்கப்படுவோம் என்பதை யோசிக்க வேண்டும். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல அதுல நம்ம ஈடுபடலாமா, பங்கு வர்த்தகத்துல நம்ம ஈடுபடலாமா அப்படின்னு சொன்னா ஹராமான வர்த்தகம் இல்லாவிட்டால் பங்கு வர்த்தகத்துல ஈடுபடலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில ஹராமான பங்கு வர்த்தகம் இல்லை, அது ஹராமான நேரடி மதுவுக்காக உபயோகிக்கிறாங்க. அது மாதிரி அந்த இதை வந்து நேரடியா மார்க்கெட்டில் ஹராமானதுக்காக வேண்டித்தான் அந்த பங்குதாரர்கள் எல்லோரும் போட்டு அந்த பணத்தை உபயோகிக்கிறாங்கன்னு சொன்னா சொல்லக்கூடாது. ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கோ அது மாதிரி இது மாதிரி உள்ள காரியத்துக்கும் உபயோகிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த பங்கு மார்க்கெட்டை நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கறத சொல்றதோட அது ரெண்டாவது. அந்த பங்கு மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஷேர் வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஒரு இது தொடங்குறாங்க, அதுல ஒரு ஷேர் வாங்குறோம், ஒரு ஷேர் ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். அது கம்பெனி வந்து வியாபாரம் தொடங்குறதுக்கு இடம் கட்டி அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் செய்த பிறகு வியாபாரம் தொடங்குவோம். நாம ஷேர் வாங்கின பிறகு இது பிரபலமான கம்பெனியா இருக்குது, நல்ல வியாபாரம் முதலீடு ஈட்டும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கின பிறகு நம்மள்கிட்ட ஒரு ஆள் அந்த ஷேரை கேட்கிறாருன்னா அந்த ஷேரை வியாபாரம் தொடங்குவதற்கு முன்னால் பணத்தை கூட்டி வித்தா இது வட்டி. பணத்தை கூட்டி வைக்க கூடாது. வியாபாரம் தொடங்கிருச்சு, அதுக்கப்புறம் லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு, பின்னால் லாபம் நிறைய வருமோ தெரியுதுன்னு சொல்லிட்டு நாம ஏற்கனவே கேட்டு அந்த பணத்தை விட கூடுதலா நம்ம ஒரு ஆள் கேட்கிறார் ஷேர்னு சொன்னா மார்க்கெட்ல தப்பு இல்லை என்று எழுதுகிறார். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில அது மாதிரி இன்னைக்கு பேங்க் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுறீங்க, பேங்கினுடைய தொடர்பு இல்லாம ஒரு நிலை இல்லையே அப்படின்னு சொன்னா அந்த பங்குதாரரா இருக்கிறவங்க சமீபத்தில் மக்காவை கூட அந்த புகாக்களுடைய மார்க்க சட்ட வல்லுநர்களை சொல்கிறார்கள். நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய மாற்று கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட தொடர்பே என்னுடைய மாற்று கருத்து என்னங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னதுக்கு பிறகு அவங்க அது சம்பந்தப்பட்டதில் ஈடுபடுத்தினாங்கன்னு சொன்னா அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு வரக்கூடிய அந்த பணத்தை மாத்திரம் கழிச்சிட்டு மற்றதை நம்முடைய லாபமா ஏத்துக்கலாம். அந்த பணத்தை வந்து நாம லாபத்தை நன்மை எதிர்பார்க்காம யாருக்காவது கொடுத்துடலாம், அது எல்லாமே மற்ற லாபத்தை நம்ம வாங்கிக்கிறதுங்கிறது தப்பில்லை அப்படிங்கறத மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இது மாதிரி பல்வேறு நிலைகளிலே இந்த வியாபாரத்தினுடைய பல்வேறு நுணுக்கங்கள் பல்வேறு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. மார்க்கத்தை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட சில விவாதத்துகளுக்கு மாத்திரமல்ல, எல்லா காரியத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறது என்பது மாத்திரமல்லாது சிறப்பாகவும் வழிகாட்டி இருக்கிறது. மார்க்கத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை ஒரு மனிதன் எடுத்து நடத்தான் என்று சொன்னா ஆரம்பத்துல சிரமமாறி தெரியும், ஆனால் அதுல வரக்கூடிய பறக்கத்து இருக்குது, அதுல வரக்கூடிய உண்மையான உயர்வுகள் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நம்முடைய சந்ததி அது உயர்வையும் நிம்மதியையும் உண்டாக்கி காட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக, ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக, ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக, ரப்பினுடைய திருப்தியை லட்சியமாக கொண்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆஸ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். This audio was downloaded from tamilislamicmedia.com.